தமிழ்நாட்டிலே எங்கேயுமே மறுவாக்கு பதிவு கேட்கல, ஆனால் நீங்கள் மட்டும் கேட்டீங்களா, அது என்ன உள்ளார்த்தம் என்ன நோக்கம்? பீஞ்ச மந்தை பஞ்சாயத்திலேயும் ஜம்தார் ஜாப்ரான் கொள்ளை, அதே போல் பாலம்பட்டு இந்த மூன்று பஞ்சாயத்திலேயும் எங்களது எங்களது ஏஜெண்டை அனுமதிக்கவில்லை. மூன்று நாட்களாக ரவுடிகள் மூன்று பாதையிலும் உட்கார்ந்து தகராறு செய்து விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். இதை நாங்கள் தொலைபேசியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி உடனடியாக ஆங்காங்கு வழியிலே இருக்கின்ற குண்டாசுகளை அப்புறப்படுத்துங்கள், அதேபோல் எங்களுக்கு அங்கு சென்ட்ரல் ஃபோர்ஸ் செக்யூரிட்டி வேண்டும் என்று கேட்டோம். அது நடைமுறையிலே அது நடக்கவில்லை. ஆகவே ரைட்டிங்லேயும் எழுத்து பூர்வமாகவும் எங்களுடைய ஏஜென்ட் கோ வெங்கடேசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, மூன்றாவது, பத்திரிகைகள் மத்தியிலும் அது சொல்லியிருக்கிறோம். மறுவாக்கு வேண்டும் என்று மாவட்ட நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உட்பட தேர்தல் பார்வையாளர் உட்பட எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். அது நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. சரி, இது வழக்கு மன்றம் அது இது என்று போகாமல் தேர்தலுக்கு பிறகு அது வழக்கு மன்றத்திற்கு செல்லலாம் என்று முடிவு. மறுவாக்கு கோரிக்கைக்கு இதுவரைக்கும் ஒப்புதல் தரலையா மாவட்ட தேர்தல் அலுவலர்? இதுவரைக்கும் ஒப்புதல் தரவில்லை. தேர்தல் பார்வையாளர் கொடுத்துருக்கிறோம். அப்போ ஜனாதிபதி வரை அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். தேர்தலுடைய சீஃப், டெல்லி சீஃபு கொடுத்துருக்கோம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃபு கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். அவங்க சொல்கிற காரணம் லேட்டுன்றாங்க. லேட்டுன்றது 19ஆம் தேதி எங்கள் ஏஜென்ட்டுங்களை அலோவ் பண்ணாமல் 20ஆம் தேதி தான் அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. அதனால் ஏஜென்ட்டுங்களையும் உள்ளே போக முடியல. நீங்கள் இந்த 8 பூத் இருக்குது, 8 பூத்துலேயும் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர் உள்ள யாருமே இல்லை. ஏன்னா அஃபிஷியல் ரெக்கார்டில் எங்கள் ஏஜென்ட்டுங்க பேர் இல்லை அதில். அதனால் எங்கள் ஏஜென்ட்டுகள் இல்லாமல் ஒரு 8 பூத்து தேர்தல் நடந்திருக்கு. அது மறுவாக்குப்பதிவு கேட்டோம். அது நடைமுறையில் நாங்கள் முடிச்சிட்டோம், ஒயிண்ட் அப் பண்ணிட்டோம். இனிமேல் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும்னு முடிவெடுத்துட்டோம். தேர்தல் மேட்ரில் இப்போ போனோம்னா தேர்தல் கமிஷனை அணுகுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஏதாவது இது வந்தால் தேர்தலுக்கு பின்னால் அது முடிவெடுத்து. அது நீதிமன்றத்துக்கு இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை. தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் வரும்போது நிச்சயமாக தேர்தலுக்கு பின்னால் அது வழக்கு மன்றத்திற்கு போகும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி குறைந்தது 15 இடங்களிலாவது வெற்றி பெறும் என்ற செய்திகள் வலுவாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மிகப்பெரிய வாக்கு வங்கியும் தேர்தல் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக 400 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்.